1980களில் 10க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கொண்டிருந்த யாழ் தேர்தல் மாவட்டம் இப்போது 6 ஆசனங்களை மட்டுமே கொண்ட தேர்தல் மாவட்டமாக மாறும் ஆபத்தினை எதிர்கொண்டிருக்கின்றது. பல்வேறு சட்டமூலங்களை பாராளுமன்றத்தில் அடுத்தடுத்து சமர்ப்பித்து வரும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றும் புதிய அரசியலமைப்பு போன்றவை குறித்தும் பரிசீலனைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், வாக்காளர் பதிவு காரணமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் இன விகிதத்தில் பாதிப்பு ஏற்படுவது தொடர்பாக சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். சபையினர்களே, இன்று வாக்காளருடைய பதிவு தொடர்பாகவும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் இன்று பிரதம அமைச்சருடைய அமைச்சினாலும் தொழில் அமைச்சருடைய அமைச்சினாலும் முன்மொழிகள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த வாக்காளர்களுடைய பதிவு தொடர்பாக ஜூன் மாதத்திலிருந்து பிப்ரவரியாக மாற்றுகின்ற யோசனை தான் முன்வைக்கப்பட்ட போதும் இந்த வாக்காளர்களுடைய பதிவு காரணமாக எங்களுடைய தமிழினத்துக்கு ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும் ஏற்பட போகின்ற அழிவுகள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். தற்பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தபோதும் தற்பொழுது அரசாங்கத்தினுடைய முடிவாக வாக்காளர் தற்பொழுது பதிவில் இருக்கின்ற வாக்காளர்களுடைய கணிப்பீடு செய்து 6 உறுப்பினர்களாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். 1981 கணக்கெடுப்பின் போது காலி மாவட்டமும் யாழ்ப்பாண மாவட்டமும் கிட்டத்தட்ட ஒரே வாக்காளர்களை கொண்டிருக்கிறது. அதாவது காலி மாவட்டத்தில் 814,531 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் 1981. யாழ் மாவட்டத்தில் 830,557 வாக்காளர்கள் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் 2001 990,437 வாக்காளர்கள் காலி மாவட்டத்திலும் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 617,884 வாக்காளர்கள் யாழ் தேர்தல் மாவட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள். இதில் காலி மாவட்டத்தில் 20 வருடங்களில் 175,906 வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். 20 வருடத்தில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 212,673 வாக்காளர்கள் குறைந்திருக்கிறார்கள். சாதாரணமாக காலி மாவட்டத்தோடு ஒப்பிட்டு வாக்காளர்கள் அதிகரிப்பை பார்த்தால் 388,579 வாக்காளர்கள் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அதிகரித்திருக்க வேண்டும். ஏன் இந்த வாக்காளர்கள் குறைந்தார்கள்? 83 ஜூலை கலவரம், 87 ஒப்ரேஷன் லிபரேஷன் தாக்குதல், அதற்கு பிறகு ஏற்பட்ட யுத்தம் காரணமாகத்தான் இந்த வாக்காளர்கள் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் குறைந்திருக்கிறார்கள். அப்படி குறைந்தவர்கள் வன்னி பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள், கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் இன்றும் அகதிகளாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் 100,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மற்றும் பல இடங்களில் இருக்கிறார்கள். அப்படி பல இடங்களில் இருக்கின்றவர்களும் இந்தியாவில் இருக்கின்ற இலங்கையை சார்ந்த வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழர்களும் வர முடியாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற போது எங்களுடைய மக்கள் இந்தியாவில் இருந்தும் வேறு இடங்களில் இருந்தும் குறிப்பாக வடக்கு கிழக்கை தவிர்ந்த வெளி மாகாணங்களில் இருக்கிறவர்கள் கூட அங்கு வந்து இருப்பதற்கு ஒரு அச்சம் நிலவுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. தயவு செய்து இதை மீள் பரிசீலனை செய்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு அரசியல் ரீதியான தீர்மானம் எடுத்து இந்த குறைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை சரி குறைக்காமல் யுத்த மக்கள் முழுமையாக மீள்குடியர் மட்டும் சரி இதை ஒரு கருத்தில் எடுத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது 81 ஒரே யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருந்த ஒரே சனத்தொகையாக இருக்கின்ற காலி மாவட்டம் தற்பொழுது 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. ஆனால் இனி யாழ் தேர்தல் மாவட்டம்
ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதாக வரப்போகிறது என்பதை மிகவும் கவலையும் வேதனையுமாக அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த தேர்தல் வாக்காளர்களுடைய பதிவு வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் எங்களுடைய மக்களுடைய இனவிகிதாசாரத்தை மிகவும் பாதித்திருக்கிறது. மிகவும் ஒரு எங்களுடைய மக்களை ஒரு இனவிகிதாசார ரீதியில் குறைப்பதற்கு இந்த வாக்காளர்களுடைய பதிவு நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது 1987 காமினி திசாநாயக்கா போட்ட அத்திவாரத்தில் வெளியோயா பிரதேசத்தில் 300 குடும்பங்கள் குடியேற்றப்பட்டது. அதன் பிற்பாடு 2012 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் வெளியோயா தனி பிரதேச செயலகம் 9 கிராம அலுவலர்கள் பிரிவை கொண்ட தனி பிரதேச செயலகமாக புதிய பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட போது அனுராதபுர மாவட்டத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு வந்து வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் திருக்க பதிவு செய்தார்கள். அவர்கள் பதிவு செய்தபோது வவுனியா மாவட்டத்தில் 5 கிராம அலுவலர்கள் பிரிவையும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 4 கிராம பிரிவுகளையும் அடக்கி புதிய பிரதேச செயலகம் உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கிய போது அனுராதபுரத்தில் இருந்து தான் அங்கு குடியேற்றங்களை மேற்கொண்டு அதன்படி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து தற்பொழுது 3363 குடும்பங்களை சார்ந்த 7000 மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்களினால் வன்னி பிரதேசத்தில் தமிழர்களுடைய இனவிகிதாசாரம் குறைக்கப்பட்டு சிங்கள மயமாக்குகின்ற சூழ்நிலை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் கடந்த 3 முன்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி போகஸ்கேவ வவுனியா வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட இந்த 9 ஜிஎன் பிரிவுகளை கொண்ட வெளியோயாவுக்கு உட்பட்ட 9 பிரிவுகளை கொண்ட போகஸ்கேவ கிராமத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் விஜயம் செய்தார். அவர் விஜயம் செய்தபோது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் அந்த ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். என்ன கோரிக்கை என்றால், அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கெபிட்டிகொல்லாவை பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட கனுக வெவ என்ற கிராம அலுவலர் பிரிவை வவுனியாவுடன் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார். அதை ஜனாதிபதி பரிசீலிக்கும்படியும் நடவடிக்கை எடுக்கும்படியும் அந்த 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 கூட்டத்தில் கூறியிருக்கிறார். அது அதன் அடிப்படையில் வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெடிச்சகல் கிராம அலுவலர் பிரிவில் 617 குடும்பங்களும் வவுனியா சவுத் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நாமல் கம சவுத் கிராம பிரிவுக்கு 400 குடும்பங்களுமாக மொத்தம் 1017 குடும்பங்களை புதிய வாக்காளர்களாக வவுனியா மாவட்டத்திற்கு பதிவு செய்வதற்கு இந்த அரசாங்கம் நாட்டினுடைய ஜனாதிபதி அரசாங்கத்தை சார்ந்த சகலர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மிக அப்பட்டமான இன அழிப்பு. எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில் புதிதாக, அதாவது அனுராதபுரம் மாவட்டத்தில் கெபிட்டிகொல்லாவை பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு கனுக வெவ என்ற அந்த கிராம அலுவலர் பிரிவை 1017 குடும்பங்களை கொண்ட அந்த கிராம அலுவலர் பிரிவை வவுனியா மாவட்டத்தின் 2 கிராம அலுவலர் பிரிவுகளாக பிரித்து வவுனியா வடக்குக்கும் வவுனியா சவுத்துக்கும் அவர்களை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் அப்போதிருந்த வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் முழு முயற்சி எடுத்தார். அந்த முழு முயற்சியின் பயனாகத்தான் அவருக்கு இன்றைக்கு வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பதவி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி போகஸ்கேவ வந்த பொழுது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தவர் ஜனாதிபதிக்கு இந்த இப்படி ஒரு குடியேற்றத்தை மேற்கொள்ள முடியும் என்று தெளிவூட்டல் படுத்தி அன்றே ஜனாதிபதி தீர்மானித்து விட்டார். வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு பதவி நிலையாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்க வேண்டும் என்று. ஆகவே கௌரவ பிரதி சவன் அவர்களே, நான் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த வாக்காளர்களுடைய பதிவு எங்களுடைய இனவிகிதாசாரத்தை எப்படி அழித்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இந்த நாட்டுக்கும் கூற விரும்புகின்றேன்.
குறிப்பாக 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த அரசாங்கத்துடைய அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த அரசாங்கம் 13 திருத்த சட்டத்தை முழுமையாக மீறி வடக்கு கிழக்கு மக்களுடைய தமிழ் மக்களுடைய இனவீதாசாரத்தை முழுமையாக குறைக்கின்ற செயல்பாடாக ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கிறது. அதில் தற்பொழுது ධර්මන්තිතුමා ඉතිරි කාලය දිවා භෝජනයෙන් පසු විනාඩි 8ක් තියෙනවා. පස්වර 1:30 දක්වා සභාව කටයුතු අත්හිටුනු ලැබේ. நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த பல தமிழர்கள் குறிப்பாக இந்தியாவிலும் பல்வேறு நாடுகளிலும் அகதிகளாக தஞ்சம் புகுந்தமை இந்த வாக்காளர் பதிவுகளில் பாதிப்பு செலுத்துகின்ற ஒரு பாரிய விடயமாக காணப்படுகின்றது. அதனை காட்டிலும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு யுத்த நடவடிக்கைகளும் 2009 இடம்பெற்றிருந்த இறுதி யுத்தமும் இந்த இனவிகிதாசார குறைப்பில் கணிசமான அளவு பங்காற்றியிருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளின் கீழ் இப்பொழுது கொரோனா நெருக்கடி காலத்திற்குள் வாக்காளர் பதிவுகள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று அரசாங்க உத்தியோகத்தர்களால் செய்யப்படாது எனவும் மக்கள் தாங்களாகவே முன்வந்து குறித்த வாக்காளர் பதிவுகளினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு அதற்கான கால எல்லையும் கடந்த மாதத்துடன் முடிவடைந்திருக்கின்றது. இவ்வாறானதொரு நிலைமையிலேயே இந்த இனவிகிதாசார பிரச்சினை குறித்து சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற அவையிலே கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.